வாணி பச்சன் இருக்கு, விக்ரம் பிரபு இருக்காப்ல, அப்புறமா வந்து ரெண்டு மூணு பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க. இது பிரச்சனை என்னன்னா, ஆக்சுவலா கண்ணாடி நான் கழட்ட மாட்டேன், ஏன்னா நான் அடிபட்டதுலாம் வந்து என் கண்ணு வழியா வெளியில தெரிஞ்சிடும், அந்த அளவுக்கு சோகமா இருக்கிறோம் படம் பார்த்துட்டு. மக்கள் மனச பத்தி யோசிக்கிறதே இல்ல. இப்ப நான் தான் இந்த படம் டைரக்டர், இவர் தான் வந்து விக்ரம் பிரபு, எப்படி ஓகே பண்ணி பாருங்க சார், நம்ம இப்போ ஒரு படம் எடுக்கிறோம் சார், சார் அதில் உங்கள் ரோல் வந்து மிகப்பெரிய ரோல் சார், அது எப்படின்னா வெளிச்சம் இருந்தால் மட்டும்தான் சார் உங்களுக்கு கண்ணு தெரியும். அப்படிங்களா? வெளிச்சம் இல்லைனா உங்களுக்கு கண்ணு தெரியாது சார். ஒரு தலைநகரம் இருக்கீங்க, எங்களுக்கு வந்து 320 பிளஸ் வரவழியில வந்து பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ், பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ், ஃபுட் எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் போட்டு தயவு செய்து எங்களுக்கு ஒன்னு சுந்தர் சி கிட்ட இருந்து ரீஃபண்ட் வாங்கிட்டாங்க, இல்லன்னா இந்த படம் டைரக்டர் இல்ல விக்ரம் பிரபு கிட்ட இருந்து, இல்லன்னா நீங்க எல்லாருமே சேர்ந்து படம் சமம் ஓகே இருக்கு. இது என்னன்னா லாஸ்ட்ல ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட் வைக்கிறாங்க, ஒரு ரெண்டே கால அவரும் வந்து நல்லா சுத்தி சுத்தி சண்டை போட்டவர் கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா தேனிக்கல பறக்க விட்டு சண்டை போட்டது. இதெல்லாம் வந்து லைட் கண்ணல படுதுல, நான் ஒரு எக்ஸ்ட்ரா பண்ணனும் சொல்லிட்டு ஸ்டார் சர்ஜி காட்டுன போ. இதெல்லாம் வந்து எப்படி எடுக்கறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா நம்மளே எடுத்துக்கோங்க, நம்மளுக்கு வந்து வெல்ச்சர் இருந்தா தான் கண்ணு தெரியும், இல்லனா கண்ணு தெரியாதுன்ற பட்சத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அளவுக்கு சேஃப்டி மெஷர்ஸ் மெயின்டெய்ன் பண்ணுவோம், ஈவினிங் டைம்ல போறதுக்கு அவாய்ட் பண்ணுவோம்ல. இந்த படத்துல அப்படி இல்ல, வேணும்ட்டே நான் ஈவினிங் டைம் தான் போவேன். ஹீரோயினா நினைக்கிறேன் படமே நல்லா இல்ல, ஹீரோயினும் நல்லா இல்ல. நடிப்பு நம்பர் ஒன் சூப்பரா இருக்கு, அதுவும் பாதி கண்ணு தெரியாத அளவுக்கு பவருக்கு நல்ல லைட் வெளிச்சத்துல நல்லா தெரியும், வெளிச்சம் இல்லாத டைம்ல கம்மியா தெரியும். படம் அருமையா நடிச்சிருக்காரு, நல்ல ஒரு ஆக்டிங், இந்த படத்துல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. மக்கள் ஆக்சுவலா ஒரு 2 hours அருமையா பாக்கலாம், போர் அடிக்காம போகும்.